வெல்கம் டு நாகஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு vlog தான் பார்க்க போறோம் இப்ப காலையில எழுந்திருச்சு டிஃபனுக்கு வந்து நேத்து நைட் நான் வேண்டியதெல்லாம் ஊற வச்சிட்டேன் என்னென்ன அடை செய்ய போறேன் இப்ப காலையில அடைக்கு வந்து நான் என்னென்ன ஊற வச்சிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு நான் மாவு அரைச்சிறேன் நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கும் நான் என்னென்ன போட்டுர்க்கேன் அப்படினா 1 கப் புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி தான் எல்லாமே 1 கப் புழுங்கல் அரிசி 1/2 கப் பச்சை அரிசி 1/2 கப் துவரம்பருப்பு 1/2 கப் பாசி பயறு उचर அதே மாதிரி லிட் இல்லாம அரைக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல அவங்களே எனக்கு இங்க சொன்னாங்க என்னன்னா இங்க சுவிட்ச் இருக்குது குட்டி சுவிட்ச் சோ அதுல வந்து நம்ம ஏதாவது இங்க வந்து அந்த சுவிட்ச் உள்ள அமுக்குற மாதிரி ஏதோ அட்டையோ இல்ல பேப்பரோ நீங்க சுருட்டி வச்சிட்டீங்க அப்படினா நமக்கு வந்து மூடி இல்லாமே அரைச்சுக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா மோட்டர் இதெல்லாம் வந்து இதுதான் நல்லா இருக்கும் பானாசோனிக் அப்படி சொல்லிருந்தாங்க சோ அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கு இத நான் கழுவிக்கிறேன் இது வந்து அந்த சுவிட்சுக்காக வச்சிருக்கேன் அதாவது மூடி இல்லாம அரைக்கிறதுக்கு வச்சிருக்காங்க ஆமா மூடி இல்லாம அரைக்கிறது எனக்கு மூடி போட்டு அரைக்கிறதுல வந்து அப்படி ஒண்ணும் இஷ்டம் இல்ல அதனால இப்ப வந்து இப்போ இத எடுத்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாலும் அது ஓடாது இப்போ இது ஃபுல்லா லிட் போட்டாச்சுல இந்த தண்ணி தேவனா நம்ம இந்த சைடு தண்ணி விட்டுக்கலாம் மாவு ஆடிச்சான்னு பார்க்கிறதுக்கு வந்து இந்த சைடு ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி கொடுத்திருக்காங்க சோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் இதல தண்ணி மட்டும் இதல ஊத்திக்கிறேன் இப்போ இத ஆன் பண்ணி விட்டுறலாம் ஆட ஆரம்பிச்சு தண்ணி வந்து இந்த ஹோல் குள்ள இப்படி விட்டேனா அது உள்ள போய்டும் அவ்வளவுதான் இப்போ இதல நான் ஒரு 6 7 பல்லு பூண்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து அரைச்சிறேன் ஓகே அபி வந்து அடைக்கி வந்து மாவு சைடு ஆட்டிட்டு ரெடி பண்ணட்டும் நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு கார்ப்பரேட் ஈவென்ட் ஒன்று ஷூட் பண்ண போயிருந்தேன் ஒரு ஆட் ஒன்று ஷூட் பண்ண போயிருந்தேன் கேமராமேனா அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் தான் வச்சு ஷூட் பண்ணோம் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சனில் வந்து ஒரு ரெசிபி ஒன்று இருந்தது எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வினிகரில் வந்து குக்கம்பர் அப்புறம் வந்து சின்ன இது அதாவது கிராமத்தில் எல்லாம் சீனி மிளகான்னு சொல்லுவாங்க அந்த மிளகாவை போட்டு அப்படியே ஊற வச்சிருந்தாங்க உப்பு போட்டு ஊற வச்சிருந்தாங்க ஒரு ஒரு 10 நாள் ஊறி இருக்குன்னு நினைக்கிறேன் அதை எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஸோ அது எப்படின்னு கேட்டால் அது அவங்க வீட்டிலாம் செஞ்சிருக்காங்க கடையில் ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்ருக்காங்க அப்புறம் அவங்க வீட்டில் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஸோ நான் அதே ரெசிபி நானும் எப்படி சேரும் கேட்டு வந்து ஆட்டை போட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் குக்கம்பர் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் ஸோ இந்த பாட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ ஓகேங்களா அதனால் குக்கம்பரை கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுருவோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வீட்டில் வந்து அந்த சீனி மிளகா வீட்டில் கிடையாது இந்த லாக்டவுன் நேரத்தில் தேடி அலைய முடியாது அதனால் பச்சை மிளகா போட்டுக்கலாம் நமக்கு தான் ஸ்பைசி தானே போட்டுட்டு இப்போ இதில் வந்து சால்ட்டு வந்து கணப்புனா நிறையா போட்டுடக்கூடாது ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சால்ட்டு போச்சுன்னா குக்கம்பர் வந்து எல்லா சால்ட்டையும் அப்சர்வ் பண்ணிடும் நம்மளால் சாப்பிட முடியாது ஸோ இவ்வளோ இந்த அளவு சால்ட்டு போதுன்னு நினைக்கிறேன் போதும் அவ்வளோதான் இதுக்கு மேலே போட்டோம்னாக்க அதை வேஸ்ட் பண்ணி விட்டுரும் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வினிகர் தான் ஊற்றிருந்தாங்க அவங்க நம்ம வந்து ஃபுல்லாக வினிகர் வந்து ஊற்ற போகிறது கிடையாது நம்ம கொஞ்சோண்டு வினிகர் ஊற்றிக்கலாம் ஏன்னா வினிகர்னாலும் அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாதுல்ல ஸோ அவங்க ஃபுல் பாட்டில் வினிகர் இருந்துச்சா இது போதும் வினிகர் பாக்கி பச்சை தண்ணி கலந்துக்கலாம் கேட்டு இல்லைப்பா ஹெல்த்துக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே ஆச்சுன்னா இதை அப்படியே ஓகே பண்ணிடலாம் அப்ரூவ் பண்ணிடலாம் அதுக்காக தான் ஓகேவா அவ்வளோதான் ஓகே இதை போட்டு மூடி நல்லா குளிக்க வச்சிடலாம் ஏன்னா உப்பு கலந்ததுனால இந்த தண்ணி இந்த பச்சை தண்ணி வந்து கெட்டு போகாது அதனால் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது உப்பு கலந்துருக்குல்ல அதனால் நல்லா தான் இருக்கும் வினிகரும் கெட்டு போகாதுக்கு தானே கலக்குறாங்க ஆக்சுவலி ஓகே இருக்கட்டும் இந்த பாட்டிலோட இதை வந்து நான் அப்படியே ஒரு ஓரமாக கொண்டு வச்சிடுறேன் ஒரு வாரம் கழித்து இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்குது ஆனால் நான் என்ன பண்ணுவேன் டெய்லி இதை ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி தின்னு பார்ப்பேன் நல்லா இருக்காது சரி பார்க்கலாம் ஒன்று கூட இருக்காது இப்போ கடாயில் என்ன சூடு பண்ணிட்டேன் சட்னிக்கு இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போடுறேன் அடுத்து அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போடுறேன் ஒரு 3 காஞ்ச மிளகா இது கூடவே ஒரு 10-15 பல் பூண்டு ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி இது எல்லாத்தையும் மொத்தமாக வதக்கிடலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம் ஸோ இப்போ இதில் புளியை கழுவி வச்சிருக்கேன் இதே இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் தக்காளி ஆட் பண்ணலை இதில் வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பில புதினா ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி புளி ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து நான் புதினா கொத்தமல்லி கருவேப்பில கழுவி வச்சிருக்கேன் கருவேப்பில தான் நிறைய போட்டிருக்கேன் நல்ல தண்ணி சரி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம் அடை மாவு ரெடி ஆகிடுச்சு இதில் நான் உப்பு மட்டும் போட்டு கிண்டிக்கிறேன் இப்போ கிரைண்டரை நான் கழுவிட்டேன் அடுத்து வந்து இட்லிக்கு உளுந்தை போட்டு விட போகிறேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா ஆற வச்சு சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு மட்டும்தான் போடணும் இந்த சைடு நான் அடை ஊற்ற போகிறேன்
இந்த சைடு நான் அட ஊத்த போறேன் சோ கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை தேய்ச்சிடேன் அப்படினா நமக்கு ஒட்டாம வரும் பழையபடி இரும்பு தவாவை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் கரண்டி ரொம்ப பெருசு அட ரெடி ஆயிடுச்சு சட்னி பாத்தீங்கனா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நாங்க தாளிக்க மாட்டோம் எப்பயாவது தாளிப்போம் இப்ப தாளிக்கல அதான் எண்ணெயில வதக்கியாச்சு அப்புறமா ஆமா சோ இது பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு சட்னி வச்சிட்டேன் பாப்பா கொடுத்துறேன் இங்க மகியும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டாங்க நான் இந்த சைடு வந்து கிரைண்டர்ல அப்படியே உலந்து போடணும் அதையும் போட்டுடுறேன் இட்லிக்கு இப்போ நான் உலந்து இதல போட்டுட்டேன் அதுக்கு அப்புறமா தான் சுவிட்ச் ஆன் பண்றேன் இப்போ நான் அடுத்து சேந்தாப்புல தோசை எல்லாம் சுட்டு முடிச்சிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிட போறேன் எப்பவுமே நம்ம வேலையை முடிச்சிட்டு சேந்தாப்புல நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படினா வேலை வந்து நமக்கு பெரிய அளவுல சேர்ந்து நிக்காது அப்பனா நமக்கு அடுத்த வேலை செய்யிறதுக்கு அடுத்து கிச்சனுக்குள்ள வரதுக்கே நமக்கு ஆசையா இருக்கும் அதனால வந்து இப்ப फर्स्ट फालो पड़े अदक पाती कुछ ना फालो पड़नों पड़िटे इन ने वो रे सिस्टर केटर ऐ वीट को चप्पल पटरें अब कंसिवा ना चप्पल कंटिन्यूवा यूस पड़े ना काल अल कुछ नल्द पाक तिरपी यूस पड़े ऐसा वीट को मटा स्लिपर पड़ो वाल वस्टा पड़ो अब ना यूस पड़ आरमचे आना पाती चप्पल इलामक और मादी का அதனால இப்ப திருப்பி அந்த செப்பல் எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரத்துல வந்து weight loss ஆரம்பிக்கிற எல்லா சிஸ்டரே கேக்குறீங்க நானும் வந்து weight loss பண்றதுக்கு எனக்கான டயட் எனக்கான எக்சர்சைஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு சீக்கிரமா நம்ம வந்து சூப்பரா weight loss ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப மகி வந்து அந்த மேல ஒரு அட்ட பாக்ஸ் இருக்கு பாருங்க அது ஃபுல்லுமே கிளாஸ் வார் ஐட்டம் தான் இருக்குது நான் வந்து இது என்ன கிளாஸ்னு உங்களுக்கு காட்டிறேன் இது வந்து ரொம்ப பிடிச்சது அபி இது வந்து அபிக்கு ரொம்ப பிடிக்கும் மேலே தூக்கி இப்படி காட் இதுக்குள்ள தான் அபி என்ன பண்ணுவாங்க டேட்ஸ் கிரேப்ஸ் எல்லாத்தையும் ஊறவா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்ப நம்ம வீடு காலி பண்ணி வந்தோம்ல அதனால எடுத்து உள்ள வச்சிட்டேன் உடைஞ்சு வைக்கற போது அப்படி சொல்லி மட்டும் நான் வந்துக்கோங்க அம்மாக்கு வந்து பிடிக்கும் அதனால நான் இது வாங்கி வச்சிருக்கோம் ஒரு ஆள் இங்க சட்டை போடாம நின்னு பேசிட்டு இருக்கு சோ என் வாய்ஸ் மட்டும் காமிங்க எங்குது இதுல மொத்தம் வந்து நாலு பவுல் இருக்கு இதுல ரெண்டு பவுல் வந்து கார்னியா குட்டி விட்டு அது கார்னியா வந்து எனக்கு வேணும்னு எடுத்து வச்சிருச்சு அது வந்து இதுல ஏதோ வந்து வைக்கணுமா भय எதுக்குள்ள பூந்து நிக்கும் அப்படினு அந்த ஷெல்ஃப்ல இருக்குறது எல்லாத்தையுமே இந்த கீழ் ஷெல்ஃப்க்கு மாத்த சொல்லிட்டேன் ஏனா அது ஃபுல்லா மளிகை சாமான் இருக்கு. என் ஹைட்க்கு நான் எட்டி எட்டி பார்க்க முடியாது அதனால அந்த ஷெல்ஃப்ல தான் கிளாஸ் வர் ஐட்டम्स இந்த செராமிக்லாம் வைக்க போறோம். இது வந்து நான் காட்டியாரணும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்கானிக் டேப்லெட். இது வந்து டெய்லி வந்து 4 டேப்லெட் சாப்பிட்டா நல்ல ஸ்ட்ரெngth கிடைக்கும்னு சொன்னாங்க. இது என்ன காட்டியா இருக்கு? இது ஆக்சுவலா எதில இருந்து எடுப்பாங்கன்னு அந்த மாத்திரை பாருங்க பச்சை கலர்ல இருக்கு. பாசி கலர்ல இருக்கும் அப்படியே. அச்சலா இது எதில இருந்து எடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா கடலோட பாசி இருக்குல அடியில மீன் சாப்பிடுறோம் பாசி அந்த பாசி எடுத்து அந்த பாசில இருந்து செய்யறதா இது சோ இது ரொம்ப நல்லதுனாங்க இது வந்து பாத்தீங்க இது வந்து ரெண்டு டாக்கலாம் ரெண்டு டப்பா எனக்கு கொடுத்தாங்க உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேன் இன்னொன்னு அபி சாப்பிடுறதுக்கு சொல்லி வாங்கி வச்சிட்டு அப்படியே அவளும் சாப்பிடல அதனால இது எங்க அம்மா நெக்ஸ்ட் டைம் வரும்போது எங்க அம்மா கிட்ட கொடுப்பா இன்ன ரெண்டு வருஷம் அதுக்கு டைம் இருக்கு சோ ஒரு குமுத அம்மா கிட்ட கொடுத்துறலாம் ஆமா சோ இது வந்து அதுக்காக வாங்கி ரொம்ப ஸ்ட்ரெngth நல்ல புரோட்டீன் டேப்லெட் இது சோ வச்சோம் அதுக்கு நான் க்ளீன் பண்ணிறேன் இன்னும் க்ளீன் பண்ண நீ ஹெல்ப் பண்ணு அச்சோட்டமா எப்படி வீடக்குள்ள வர முடியோ ஏன் முடியாது அம்மா நான் சட்டையே போடல ஏன் போடல அத சொல்லு அரோ நான் சட்டையே இப்ப போட்டு வரேன் ஸ்ரீ ரஜினிகாந்த் அம்மா ஸ்ரீ ரஜினிகாந்த் அம்மா ஸ்ரீ ஃப்ரெண்ட் எது பண்ணியா இருக்குதுங்களா ரஜினி தொண்ட கம்ம மாதிரி செஞ்சு கிடக்குன்னா ஓகே அந்த இடத்த கிளீன் பண்ணாச்சு ஆல்ரெடி அந்த இடத்த கிளீனா இருக்கனால இதை நான் எடுத்து அப்படியே அடுக்கி வைப்பேன் ஆ என்னோட ஜூஸ் கப் அதுல தான் இருக்கு நான் தேடிட்டு இருந்தேன் தன்னால எங்க எதுல ஓகே ஓகே மக்களே எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிரலாம் திஸ் இஸ் சக்கு சீ கப் சக்குன்ற சோ எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து அடுக்கி வச்சிரவும் அப்ப அதே பாக்ஸ் பாக்ஸ் அந்தேயே போமா அதுக்குள்ள இந்த பசு போடுறோம்
இத பாத்தீங்கன்னா அம்மாவோட கிளாஸ் ஏர் ஆயிட்டோம். ஆனா அம்மாவோட ஜூஸ் கப் அதுக்குள்ள தான் இருக்கு. நான் நீங்க கேட்ட மாதிரி சொல்லிருக்க மாட்டேன். இது என்னடி சிரிப்பு அடிக்கடி? ரஜினிகாந்த் சிரிப்பா? சலா எல்லாத்தையும் கவுத்தி வச்சலாம். கவுத்தி வைக்கமா? ஆ எல்லாம் கரப்பா முச்சி இதெல்லாம் முட்டை வச்சிட்டு போயிட்டு ஒரு ஏதோ கோழியோ வாத்தோ முட்டை வச்சா கூட பரவாயில்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் அம்மாவோட கிளாஸ் ஐட்டம் ஜூஸ் கப் எல்லாமே அடுக்குள்ள இருக்குறோம். ஆனா அம்மாவோட எல்லாமே அப்பாவோட ஆயிடுச்சு. இப்ப நான் இப்ப என்னோட சிப்பர் பாக்கல என்னோட ஆக்கிக்கிறேன். நீ மறந்துட்டும் அடுத்து வந்து அந்த பாக்ஸ்ல என்னன்னா பிங்க லைட் வச்சிருந்த பாக்ஸ்ல தேவையில்லாத பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கோம். இதை ஒட்டி தூக்கி மேல லாஃப்ட்ல போட்டுலாம். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பாப்பாவுக்கு நாங்கள் ராதா கெட்டப் போட போகிறோம். ஸ்கூல் மேமுக்கும் அனுப்பணும். நம்மளுடைய சேனல்லையும் அவளுக்கு ராதா கெட்டப் போட்டு வீடியோ எடுக்கணும்னு ஆசை எனக்கு. அதனால் அவளை குளிப்பாட்டிட்டு தலைக்கு நல்லா குளிச்சு விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக்கி வச்சுருக்கேன். முத நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவளுக்கு கையில் மருதாணி வச்சு விட்டுருந்தேன். கோன் மருதாணி தான் கிடச்சிது, அதை தான் நான் யூஸ் பண்ணேன். டவர் ஃபேன் போட்டு அவளுக்கு தலையை ஃபுல்லாக காயவை அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி புக்கை கையில் கொடுத்துருக்கேன். உன்னால் எது முடியுதோ அதை படி, பேசாமல் இங்கேயே உட்காந்து தலையை உணர்த்திட்டு வா அப்படின்னு. சாய்க்குட்டி என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க சாய்? சாய் தேவ், தங்கா என்ன பண்றீங்கப்பா? செல்லக்குட்டி லட்டு. உங்களே வீடியோ எடுக்கணுமா? வெரி குட், வெரி குட். அக்கா இப்படி தான் பண்ணாங்க. பண்ணு 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 பண்ணு. அம்மாடி அம்மாடி, ஏ வாங்க வாங்க வந்தாச்சா அப்பா. சாய்தேவ் பார்த்தீங்கன்னா எப்படா குப்புற விழுவார் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லா அம்மாக்களுக்குமே வந்து கரெக்டாக அந்தந்த மந்தில் நம்மளுடைய குழந்தை வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு ஆசை. அதனால் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக குளிச்சு முடித்த உடனே வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்து ஃபஸ்ட்டு குப்புற விழுந்துட்டார். அப்போ வந்து ட்ரெஸ்ஸு போடல, அதனால் இப்போ ட்ரெஸ் போட்டு அழகாக குப்புற விழுறதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லட்டு குட்டியா? அவ்வளோ பெரிய படிப்பு படிப்பு போகிறீங்களா? அக்காவை பிடிக்குமா? அக்காவை ரொம்ப பிடிக்குமா? ஐயோ சொல்கிறேன் கதை ரொம்ப பெருசாக போகுது. இன்னும் எவ்வளோ நேரம் பேச போகிற கதை? நீ சொல்லுப்பா கதையை நான் கேட்குறேன். அப்பா என்ன பண்ணாங்க?